வணக்கம். நியூஸ் ஜே செய்திகளை வழங்குவதற்காக உமேஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் நடப்பது ஆட்சியா காட்டாட்சியா? கரூரில் அதிமுக கவுன்சிலர் கடத்தப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டி அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சரமாரி கேள்வி. அதிமுக கவுன்சிலரை கடத்திய திமுக கூலி படையினரையும் ரவுடிகளையும் இதுவரை போலீசார் கைது செய்யவில்லை. இந்த காட்டாட்சிக்கு மக்கள் விரைவில் முடிவு கட்டுவார்கள் என கழக இடைக்கால பொதுச் செயலாளர் விமர்சனம். கரூரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரின் காரை அடித்து நொறுக்கி வேட்பாளரை கடத்திச் சென்ற விவகாரம். அட்டூழியத்தில் ஈடுபட்ட திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்காமல் முன்னாள் அமைச்சர் மீதே வழக்கு பதிவு செய்த விடிய அரசு. வரும் 27ஆம் தேதி அதிமுக தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்களின் ஆலோசனைக் கூட்டம் கழக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் நடைபெறும் என தலைமை கழகம் அறிவிப்பு. கழக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணைந்தனர். திமுக, விசிக, தேமுதிக, பாமக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த பலர் கழகத்தில் இணைந்தனர். அரசு திட்டங்கள் உரியவர்களை சென்றடைந்து உரிய பலன்களை பெறும் வகையில் போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி உத்தரவு. தமிழை தாங்கள்தான் வளர்ப்பதாக தம்பட்டம் அடிக்கும் விடியா திமுக அரசுக்கு குட்டு வைத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை. சங்ககால தமிழ் இலக்கியம், நவீனகால தமிழ் இலக்கியம் குறித்து பிரபலப்படுத்தும் வகையில் நிதி ஒதுக்கி பல்வேறு நிகழ்வுகளை முன்னெடுக்க உத்தரவு. ஆண்டு முதல் 500 ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும் என அறிவித்த ராஜஸ்தானை ஆளும் காங்கிரஸ் முதல்வர். கூட்டணி கட்சி முதல்வரை பார்த்தாவது தமிழக மக்களுக்கு 500 ரூபாய்க்கு சிலிண்டர் தருவாரா ஸ்டாலின் என இல்லத்தரசிகள் கேள்வி. டாஸ்மாக் மதுபான கடைகள் மற்றும் பார்கள் மூடப்பட்ட பிறகு பொது இடங்களில் மது அருந்துவதை தடுக்க கோரிய வழக்கு. தமிழக அரசு, டாஸ்மாக் நிர்வாகம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை மாங்காட்டில் அரசு பள்ளி ஆசிரியை திட்டியதால் ஒப்பந்த பெண் ஊழியர் தற்கொலை செய்த விவகாரம். ஆத்திரமடைந்த உறவினர்கள் ஆசிரியை மீது நடவடிக்கை எடுக்க கோரி பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டம். நீலகிரி அருகே அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட வீடு கட்டும் திட்டத்தை முடக்கியுள்ள விடியா அரசு விரைந்து கட்டித்தர வேண்டும் என பழங்குடியின மக்கள் கோரிக்கை. திருப்பதி வெங்கடேஸ்வரா கால்நடை பல்கலைக்கழக வளாகத்தில் சிறுத்தைகள் நடமாட்டம். கூண்டு வைத்து பிடிக்க கோரி ஹாஸ்டலை காலி செய்து கல்லூரி மாணவிகள் போராட்டம். தெலங்கானாவில் தந்தையுடன் கோவிலுக்கு சென்ற இளம்பெண்ணை காரில் வந்த மர்ம நபர்கள் கடத்தல். சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு குற்றவாளிகளை பிடிக்க போலீசார் நடவடிக்கை. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை வரும் 23ஆம் தேதியுடன் நிறைவு செய்ய முடிவு. கிறிஸ்துமஸ், புத்தாண்டு ஆகியவற்றை முன்னிட்டு ஒரு வாரத்திற்கு முன்பாகவே முடிக்க மத்திய அரசு திட்டம் என தகவல். உளவு செயற்கைக்கோளின் மாதிரியை ஏவி வடகொரியா சோதனை. அடுத்த ஆண்டு இறுதி சோதனையை நடத்தவும் திட்டம் என தகவல்.